ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் மசாலா அல்லது கூட்டு. அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துடலாம். ரெண்டு பீட்ரூட் எடுத்து தூள்சி விட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடுகு உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, உப்பு, நல்லெண்ணெய், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 10 மிளகு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு காஞ்சி மிளகாய் வெத்தல், ஒரு க்ரீன் சில்லி. இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு வர மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு லைட்டாக சிவந்துருச்சு. இதுக்கப்புறமா ஆனியன், கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஆனியன் லைட்டாக பதுங்கினதுக்கப்புறமா பீட்ரூட் சேர்த்துடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாதி உப்பு மட்டும் இப்போ சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விடலாம் மூடி போட்டு. நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து காய் வெந்துருச்சானா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக காய் வேகலை, ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு அகைன் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பீட்ரூட் பாதி குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பீட்ரூட்டுக்கான மசால் தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அந்த பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். மசாலோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இது ட்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெஜிடேரியன் மீல்ஸ் பண்ணும்போது சைடிஷ்க்கு வந்து இந்த மாதிரி கூட்டு பண்ணி செய்யலாம், சாப்பிட்லாம். ரசம் சாதத்து கூட நல்லாயிருக்கும், ப்ளஸ் சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.